அனைவருக்கும் நன்றி. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னா ரீச் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். நன்றி நன்றி நன்றி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல்லேருந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வேல்மைக்கிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மார்வல் அப்டேட்ஸ் வழக்கமாக நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா. ஸோ கரண்ட்டில் வர அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது நம்ம கில்பர்ட் டைம்ஸ் சேனலுடைய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி வாரில் நம்ம ஹேம்டால் இறந்தார். ஸோ அவரை போல் ஃபிசிக்கலாக நிறைய பேர் இறந்துருந்தாங்க, ஏன்னா மற்றவங்களாம் வேனிஷ் ஆகிட்டாங்க. பட் ஹேம்டால், லோக்கி, கமோரா இவங்க மூணு பேரும் தான் வந்து ஃபிசிக்கலாக இறந்த மாதிரி இருக்கே. ஸோ இவங்களாம் வருவாங்களன்ற டவுட் இருந்தது. அதே டைம் நமக்கு ஹேம்டால் வருவாரா அப்படின்ற டவுட்டும் நிறையவே இருந்தது. ஸோ அந்த வகையில் நம்ம ஹேம்டால் ஐட்ரிஸ் எல்பா பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் எம்சியூ மூவியில் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான், மோஸ்ட்லி நான் ரிட்டர்ன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹேம்டால் அப்படின்ற கேரக்டர் எம்சியூலேருந்து எடுக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஜேம்ஸ் கன் இல்லாமல் படம் எடுக்கக்கூடாது, அவர் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்ற பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டாங்க, அவருடைய ஸ்கிரிப்டையாச்சும் போடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவர் ஸ்கிரிப்டையும் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு சண்டை நடக்குது. சேம் டைம் நம்ம ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அவர் ஸ்கிரிப்டையாச்சும் போடுங்க, இல்லைனா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த வகையில் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 படம் டவுட்டு தான், ஜேம்ஸ் கன் எடுத்தால் மட்டும்தான் அந்த மூவி வரும், இல்லைனா அந்த படம் டவுட்டு தான். அப்படி இல்லை அப்படின்னா எங்களால் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை வந்து தோர் 4 மிங்கிள் பண்ண முடியும். அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 அப்படியே தோரோட 4th பார்ட்டாக மாற்றி அதில் நம்ம தோர் கூட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி திரும்பவும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் 3 கொஞ்சம் ஹார்டான விஷயந்தான், பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரியும் இருக்கும், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 தள்ளி போட்ட மாதிரியும் இருக்கும், அதே டைம் தோரோடைய 4th பாட்டம் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் இது ஒரு தீர்க்கமான முடிவு கிடையாது. பட் இப்போதைக்கு மார்வல் நடத்திட்டு இருக்க ஒரு பேச்சுவார்த்தை தோர் 4 எடுத்துகிட்டு அதில் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை உள்ளே நுழைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இன்ஃபினிட்டி வாரில் இவங்க காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி நிறையவே காமெடியாக போச்சு, நிறைய காமெடி சீன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்டு தோர் 4 பார்த்தீங்கன்னா சீரியஸாக போகுமா காமெடியாக போகுமான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 தான் வரப்போதா, இல்லை தோருடைய பார்ட் 4 இவங்கள நுழைச்சி விட போகிறாங்களான்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ். அண்ட் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மார்வல் அண்ட் ஹாலிவுட் திரைப்படங்களை பற்றின அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் ஆகாமே வாழ்த்துக்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.